நம்ம கிட்ட ஒரு காரியம் இருக்கு என்னன்னு பாத்தீன்னா யோசேப்பை போல வெளியே போய் டப் அடிக்க கூடாது வெளியே போய் என்ன பண்ண கூடாது மோன அடிக்க கூடாது ஹalleluya ஒரு மனுஷன் இடத்துல தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மனுஷன் பேசுற நம்ம பேசுற ஒரு மெசேஜ் கொண்டு வர மெசேஜ் மெசேஜ் வந்து ஆண்டவரோட திட்டத்தில் இருக்கு எப்படின்னா வெளியரங்கமாய் பேசுறதா இல்ல ரகசியமாய் பேசுறதா இல்லைன்னு சொல்லி ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி யோசேப்ப கூட போனவங்க முன்னுக்கு எப்படி சாமுவேல் வந்து தாவீதோட சகோதர முன்னுக்கு அனுப்பி சாமுவேல் மூலமா தாவீது தான் அடுத்த ராஜா என்று சொல்லி தேவன் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கு அம்மாவா இல்லையா பார்த்துருக்கீங்க கருத்தை அப்ப வெளியரங்கமாய் ஆண்டவர் பேசுறாரு ஆனா யோசேப்பு இடத்துல வந்து ஆண்டவர் வெளியரங்கமாய் பேசல ரகசியமாய் பேசுகிறார் ஹல்லேலூயா இட் இஸ் அன்டு தி லார்ட் ஆண்டவருக்கு தெரியும் யாருகிட்ட ரகசியமா பேசணும் யாருகிட்ட வெளியரங்கமாய் பேசணும் சொல்லி ஹல்லேலூயா ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ணும் பொழுது தாவீதோட வீட்டாரை ஆண்டவர் கூப்பிடுறார் தாவீது வீட்டில் வந்து தாவீதுக்கு மதிப்பே கிடையாது நீ ஒன்றுத்துக்கு லாக்கியில் நீ ஆடு மேய்க்க போன்னு அனுப்பி விட்டான் மற்ற எல்லா அஸ்காரா இருக்கு என்ன இருக்குதுங்க சோல்ஜர்ஸா இருக்கிறாங்க அப்ப ஆண்டர் பார்த்தாரு தாவீதோட டைம் வந்துருச்சு அவன் குடும்பத்து மேல உயர்த்தணும்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசியை அனுப்பி அவன் தலையில எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணி இவன் தான் அடுத்த ராஜாவாக இருப்பான் சொல்லி ஆண்டவர் வெளியரங்கமாய் பேசுகிறார் ஆனா சொற்பணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டு தனிப்பட்ட ஒரு மனுஷன் பேர் தனியாக பேசுகிறார் இட் இஸ் இந்த சீக்ரெட் ஹல்லேலூயா ஆனா நம்ம ஃப்ரெண்டுனால அது பத்திரமா வச்சுக்க முடியல யாரு நம்ம ஃப்ரெண்ட் யாருங்க யோசேப்பு ரகசியமா வச்சிருக்க முடியல இஸ் ஓவர் எக்ஸைட்டட் ஓவர் எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாச்சு என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு கூட பொதுங்களில் போயிட்டு ஏ உனக்கு தெரியுமா நான் கனவு கண்டேன் உங்களுடைய இந்த இதெல்லாம் வந்து எனக்கு முன்பாக தலைவணத்தை நான் பார்க்குறேன் அப்போ எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு எரிச்சல் வந்துருச்சு திருப்பி இன்னொரு கனவு வருது சூரியனும் நிலாவும் என்ன பண்ணுதா இவரை பார்த்து தலைவணங்குதான் இப்போ யாக்கோவுக்கும் கோபம் வந்துருச்சு என்ன சொல்ல வர நானும் உங்கள் அம்மா வந்து உனக்கு தலைவணங்குமா அப்படின்னு கேட்குறேன் இந்த வாலிபன் யோசுவ எப்படி இருக்கான்னா அவனால் எந்த சீக்ரெட்டும் வச்சுக்க முடியல சொல்லுங்க எந்த சீக்கிரட்டையும் வச்சுக்க முடியல எத்தனைக்கும் இது ஜஸ்ட் ஒரு 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 ட்ரீம் தான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும் நிறைவேறலை இன்னும் நிறைவேறலை அதில் குட் குவாலிட்டிஸ் என்னன்னா ஒரு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது யோசுப் அதை கொண்டாடுகிறான் அவன் கொண்டாடுகிறான் இட்ஸ் வெரி குட் திங் ஹல்லேலூயா அப்படின்னா ஆண்டவர் என்னை குறித்து பேசியிருக்கிறாரே ஆண்டவர் என்னை என் வாழ்க்கையை குறித்து பேசியிருக்கிறாரு அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறன்னா அப்போ கன்ஃபார்ம் ஜாடியிலா கன்ஃபார்ம் ஜாடி ஹல்லேலூயா திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பி நம்ம கிட்ட ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பை போல வெளியே போய் டப் அடிக்க கூடாது வெளியே போய் பண்ணக்கூடாது மோன அடிக்க கூடாது ஹல்லேலூயா குட் திங் என்னன்னா அவன் அதை செலிப்ரேட் பண்றான் அந்த செலிப்ரேஷன் அவனுக்குள்ளவே இருந்திருக்கணும் பேட் திங் என்னன்னா அதை வெளியே போயிட்டு சொல்லிட்டான் ஹல்லேலூயா சொல்லாம இருந்தா உன் எடுத்துக்கா இல்லையா அவன் சொன்ன வசி இவனை இப்படியே வச்சிருந்தா இந்த சொற்பனக்கரன் வச்சிருந்தா நம்ம தலைவலி தாங்காதுன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி ஒழுத்து போட்டானுங்க வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அடிமை தினத்தில் வித்துட்டாங்க ஹல்லேலூயா when God release a prophecy about ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை குறித்து ஆண்டவங்கிட்ட பேசினான்னா அதை ரொம்ப கவனமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா மரியாதை பாருங்கள் இயேசுவோட தயாரை பாருங்கள் இயேசு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் வயசில் அதை ரொம்ப ஆழமாக உள்ளத்தில் வைத்திருந்தாங்க தட்ஸ் ஹவ் யூ ஷுட் பி அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்திருந்து கொண்டாடணும் உள்ளே உங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் கொண்டாடணும் நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கன்னா அநேகர் அதை பார்த்து பொறாமை பிடிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அவர் லைஃப் ஒரு ப்ரொஃபஸி வரும் பொழுது ஒரு காரியம் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் பொழுது நம்ம ஊருக்கே போய் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரோட கருத்தை நான் சொல்கிறேன் அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒரு மாட்டுனுச்சு அதாவது லேபர் சப்ளை சொல்லுங்கள் லேபர் சப்ளை ஹல்லேலூயா திடீர்னு ஒரு நாளில் ஒரு மேனேஜர் கால் பண்ணி பண்ணிருக்காரு நான் வந்து எனக்கு வந்து கிளீனிங் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது மூணு ஷிஃப்ட்டு
ஒரு ஷிஃப்ட்டில் வந்து 60 பேர் மொத்தம் 150 பேர் தேவைப்படுதுன்ட்டு சொல்லி வச்சோன்னே இவர் அர்த்தனை பண்ணும் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும். ஆனால் இவர் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணல, உடனே எல்லா சொந்தக்காரங்களும் ஃபோன் அடித்து, ஏ எங்கேயாவது ஆள் கிடைக்குமாளா, ஏ எங்கேயாவது ஆள் கிடைக்குமாளா, என்ன அர்த்தம்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. எல்லாம் ஆமாம் வா அப்படி அவர் கூட்டில் கூட்டலான்ட்டு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மேனேஜர் கால் பண்ணுறாரு, ஏ சாரி என்னோடய எம்டி வந்து வேற ஆள் கொண்டாடி கொடுத்தாரு. போச்சா? ஒன்றும் போச்சா? அல்லேலூயா. இன்றைக்கி அநேகம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் வருகிறதுக்கு முன்பாகவே அதை குறித்து ரொம்ப அதிகமாக வெளியே போய் சொல்கிறோம், கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போகிறேன். அந்த மூமெண்ட்டில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அந்த மூமெண்ட் என்ன பண்ணுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. பிறகு அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஒரு காரியத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற, அதை பார்க்கிலும் அதோட முடிவு நல்லது. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உடனே அது பெரிய சாதனை இல்லை, பெரிய சாதனை அல்ல. நீங்கள் அதை எவ்வளோ தூரம் கொண்டு போவீங்க, எப்படி வளர்க்க போகிறீங்க, அதான் முடிவு, அதுதான் முடிவு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு காரியத்தில் வாங்க போகிறோம். அது வாங்கிறது பெருசு இல்லை, வாங்கிறது பெருசு கிடையாது, அதை எப்படி நடத்தி கொண்டு போகிறோம், எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமை பெற என்ன பண்ணுவான்னா உடனே சொல்லிடுவான், பொறுமையாக என்ன பண்ணுவான், பொறுத்திருந்து சாதிச்சு என்ன பண்ணுவான், கடைசியாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. தட்ஸ் எ டிஃப்ரெண்ட். அதை கேட்குறேன், பெருமையா பொறுமையா? ஹல்லேலூயா. பெருமை அவனால் வந்து அது வச்சிருக்க முடியாது, உடனே போய் சொல்லிடுவான், உடனே போய் எக்ஸ்போஸ் பண்ணிடுவான், யோசிப்பை போல தான் அவன் இருப்பான். ஆனால் பொறுமையாக இருக்க மச்சு என்ன பண்ணுவான்னா, எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கம்மி, சக்சஸ் வில் பி த ரிசல்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதங்கள் ஓகே வருகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம். ஹல்லேலூயா. வி மஸ்ட் நாட் இமீடியட்லி அனௌன்ஸ் டு த பீப்புள், வெயிட் பேஷண்ட்.